உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சைதாப்பேட்டையில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் இருக்கக்கூடிய நவதா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ராஜேஷ்குமார் சுமன் குமாரி அப்படிங்கிற ஒரு தம்பதியினர் அவங்களுடைய 2 மகன் மற்றும் மகளோட சென்னைக்கு வராங்க வேலை தேடி. இங்கே வந்தப்போ சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அபித் காலனி அப்படிங்கிற பகுதியில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறாங்க. கிண்டியில் ராஜேஷ்குமார், அவருடைய மனைவி சுமன் குமாரி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய மூத்த மகன், இவங்க 3 பேரும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மற்ற 3 குழந்தைகளும் வந்து வீட்டில் தான் இருக்காங்க. இதற்கிடையே என்ன ஆகுது அப்படின்னா, June 26 அவங்களுடைய 11 வயது மகனான யுவராஜ் அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கலில் முதல்ல வந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அந்த பையனுக்கு வந்து சரி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மறுநாள் June 27 திரும்பவும் அந்த பையனுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, இது மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கலுக்கு கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு மருந்தும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த பையனுக்கு தன்னுடைய உடல் நலத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததுனால அவங்க கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதில் டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களால் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுனால கிண்டியிலேருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அந்த யுவராஜ்ன்ற பையனை கூட்டிகிட்டு வராரு ராஜேஷ்குமார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த பையனை அட்மிட் பண்ணி டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையன் வந்து ஏற்கனவே இறந்துட்டான், அதாவது கிண்டியிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வர வழியிலேயே இந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. யுவராஜ் மட்டும் இல்லாம ஏற்கனவே ராஜேஷ்குமாரோட 7 வயது மகளான மீரா குமாரி அப்படிங்கிற குழந்தைக்கும் இதே மாதிரியான வயிற்றுப்போக்கு, வாந்தி, இது மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட்டதுனால அந்த குழந்தைய எக்மோரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ராஜேஷ்குமார். அங்கே போய் ட்ரீட்மெண்ட்க்கு அட்மிட் பண்ணுறதுக்காக போனப்போ அவர்கிட்ட 2000 ரூபாய் லஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கேட்டதாக சொல்லப்படுது. அவர் வந்து பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட 2000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கையில் இல்லை, காசு இல்லாமல் அவருக்கு தெரிந்த ஒரு சில நபர்கள்கிட்ட வந்து காசு எல்லாத்தையும் பரட்டி கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வந்து அவர் வந்து காசாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவர் மன வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்து மீரா குமாரி அப்படிங்கிற குழந்தையும் வந்து இப்போ அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதே நிலமையில் அந்த யுவராஜ் அப்படிங்கிற பையனும் வந்து இறந்து போயிருக்கான். ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 குழந்தைங்களுக்கு இது மாதிரி அடுத்தடுத்து உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதில் ஒரு பையன் வந்து இறந்துட்டதுனால இதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சென்னை குடிநீர் வாரியத்தின் மூலமாக அங்கே சப்ளை செய்யப்பட்ட குடிநீரில் கழிவு நீர் கலந்து தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே சைதாப்பேட்டை பகுதியில் அபித் காலனியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு சில நாட்களாகவே வந்து தொடர்ந்து இது மாதிரியான குடிநீர் தான் வந்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டேங்கை கூட வந்து யாரும் கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவே வந்து மஞ்சள் பூத்து அது மாதிரியானதாக இருக்குது. தண்ணியும் வந்து சுத்தமானதாக இல்லை. நாங்கள் வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் வந்து எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் சொல்லப்படுது. இது குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்டு நாங்கள் அங்கே போய் ஆய்வு மேற்கொண்டோம். அங்கே ஆய்வு மேற்கொள்ளும் போது, அதாவது யுவராஜ் அந்த பையனுடைய வீட்டில் போய் ஆய்வு மேற்கொள்ளும் போது, அங்கே வந்து பழைய சோறு அப்புறம் ஒரு சில கழிவு மாசடைந்த நீர்கள்லாம் வந்து அங்கே அவங்க வீட்டில் வந்து இருந்தது. நாங்கள் வந்து சென்னை குடிநீர் வாரியத்தால் வழங்கப்பட்ட தண்ணியையும் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு, லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தோம். அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவு நீரும் கலக்கலை, அது சுத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அமைச்சர் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காரு. ஆனால் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடிநீர் வாரியத்தால் வழங்கப்பட்ட தண்ணியில் தான் வந்து பிரச்சனை, தொடர்ந்த இது மாதிரி தான் பல நாட்களாகவே இங்கே வந்து தண்ணி வந்துட்டுருக்கு, நாங்கள் சொல்லியும் கூட எந்த நடவடிக்கையுமே வந்து எடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. சென்னை குடிநீர் வாரியம் இது தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, July 1 2 மாதங்களுக்கு வீடு தோறும் ஒவ்வொரு வீடு வாரியாக குடிநீரினுடைய தரம் வந்து கணக்கெடுப்பு நாங்கள் இனிமேல் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து குடிநீர் வாரியம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில உயர் அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையன் இந்த தண்ணி குடித்ததுனால மட்டும்தான் இறந்து போயிட்டானா அப்படிங்கிறது இன்னும் தெரியல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் எதுனாலும் கன்ஃபார்மாக தெரியும். அந்த பையன் இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகள், இது மாதிரியான கடைகளில் காலாவதியான பொருட்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்ருக்கானா அப்படிங்கிறதும் தெரியல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் எதுனாலுமே கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் உணவு
பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருந்தாலும் கூட மக்கள் இத்தனை நாள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இது மாதிரி தண்ணியில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆனால் அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுக்கு எடுக்கலை, சென்னை குடிநீர் வாரியமும் அதை வந்து பெருசாக கண்டுக்கலை. அப்படிங்கிறப்போ ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டா, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டால் ஒரு உயிர் போனால் தான் வந்து நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் தொடர்ந்து மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. ஒரு 11 வயது சிறுவனுடைய உயிர் இந்த சம்பவத்தின் மூலமாக வந்து போயிருக்கு அப்படிங்கிறப்போ அரசு தரப்பிலிருந்து என்ன பண்ணுறாங்க, அரசு ஒழுங்காக முறையாக மக்களுக்கு வந்து சேவையை பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து இது எழுப்பியிருக்கு. ஒரு 11 வயது சிறுவன் இறந்துருக்கான் அப்படிங்கிறப்போ இது சென்னை மக்களை வந்து மிகப்பெரிய சோகத்தில் ஆளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.